உசிலம்பட்டி அருகே மின்வாரிய ஊழியரை தாக்கியதை கண்டித்து உசிலம்பட்டி மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏ புதுப்பட்டியில் மாயி என்பவர் வீட்டில் மின் கட்டணம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வயர்மேன்கள் குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் சென்று மின்சாரத்தை துண்டித்து வந்துள்ளனர். இதனை அறிந்த மாயி மற்றும் அவரது மகன் சூரிய பிரகாஷ் ஆகிய இருவரும் இதே கிராமத்தில் வசித்து வரும் வயர்மேன் குமார் என்பவரே அவரது வீட்டில் சென்று தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து குமார் உத்தப்ப நாயக்கனு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த உசிலம்பட்டி மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் காவல்துறையினரை கண்டித்தும் புதுப்பட்டியை சேர்ந்த மாயி மற்றும் அவர் மகன் சூரிய பிரகாஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று பணி செய்யாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மின்வாரிய அலுவலகத்தில் மின் வேலை விஷயமாக வந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக தாக்கியவர்களை கைது செய்யும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலை ஓரம் வடக்கு பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் வந்து மின் கட்டணம் செலுத்தாத ஏ குழுவை சேர்ந்த மாயி அந்த குடும்பத்தினர் வீட்டுல மின் கட்டண பீஸ் கட்டிய பிடிக்கும் பொழுது மின் கட்டணம் செலுத்தல பீஸ் கட்டிய பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. பணம் கட்டிட்டு வந்து சொல்லுங்க பீஸ் கட்ட போடுங்கன்னு சொல்லும் போது அவங்க பணம் கட்ட தவறிட்டாங்க. இரவு 7 மணிக்கு அந்த பணியாளர் தன் மனைவியோட உட்காந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மாயி அந்த குடும்பத்தினர் போய் வீட்டுக்குள்ள போய் அந்த பணியாளர் மின்சாரம் வரை பணியாளரை கைகளை பின்பக்கம் பிடித்து கொண்டு முகத்திலே அடித்து கழுத்து நிறுத்தி கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. கொலை பெரிய தாக்கல் நடத்தின அந்த அக்யூஸ்டிகளை கைது பண்ண சொல்லி இரவு உத்தப்பணிகள் காவலத்தில் புகார் கொடுத்தான். இதுவரைக்கும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காலையில 9 மணிக்கு போறையும் பேசியிருக்கோம், இந்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. பேசிட்டு சொல்றாங்க ஒழிய அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கோ எஃப்ஐஆர் போடுவதற்கோ நடவடிக்கை எடுப்பதற்கோ இந்த காவல்துறை மத்திரம் காட்டி கொண்டிருக்கிறதுனால எங்களுடைய வேலையை பாதுகாப்பு கருதி பணியாளர்கள் பாதுகாப்பு கருதி செயற்குழு புகார் இருந்த காலையில் தெரிவிச்சிட்டோம். அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் இன்று யாரும் பணிக்கு செல்ல மாட்டோம் என்ற அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் வரை அலுவலகத்தில் இருந்து உள்ளீர் போராட்டம் நடத்துவோம் என்று கூறி உங்களிடம் போராட்டம்.